எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு அருமையான கேள்வி மகரிஷி தயானந்தர்கிட்ட. கேள்வி என்னென்னா, வந்து இறைவனை வந்து நான் வந்து வர்ஷிப் பண்ணணும், அதாவது பிரார்த்தனை பண்ணணும், அவருக்கு ப்ரேயர் பண்ணணும், உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி, சரி நான் நீங்கள் சொல்கிறத நம்புகிறேன், இந்த உலகத்தை படைத்தவர் அந்த பரமேஸ்வரன் நம்புகிறேன். ஸோ அப்போ இந்த உலகத்தையே படைக்கும் பொழுது அந்த இறைவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு, நான் எதற்காக அவரை பிரார்த்தனை பண்ணணும்? அதே மாதிரி வந்து நீங்க என்ன சொல்றீங்க, வேதம் படி வந்து இறைவன் வந்து பாவங்களை மன்னிப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க. இந்த உலகத்தை, அகில உலகத்தை படைக்கும் சக்தி உடைய அந்த பரமேஸ்வரன் என்னுடைய சிறு தவறை வந்து மன்னிப்பதால் அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஏன் அவன் வந்து அதை மன்னிக்க மாட்டாங்கிறீங்க, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ இறைவனுடைய உபாசனைலாம் தேவையே இல்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. ஸோ மகரிஷி என்ன பதில் சொல்றாருன்னா, இப்போ உன்னை வந்து உன்னுடைய தாய் தந்தை வந்து பெற்றெடுத்து வளர்த்தாங்க, அதே மாதிரி உன்னுடைய வீட்டில் இருக்கிற தாத்தாவோ பாட்டியோ உன்னை வளர்த்துருப்பாங்க, பாரா சீராட்டி தாலாட்டி பால் ஊட்டி வளர்த்துருக்காங்க. அவங்க வந்து உன்னை வளர்க்கும் பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு தான் உன்னை வந்து வளர்த்தாங்க. பாலாக இருந்தாலும் சரி, தயிராக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும், உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, எல்லா விஷயமும் இந்த உலகத்துலேருந்து எடுத்து உன்னை வந்து பராமரித்தாங்க. பட் இருந்தாலும் நீ அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு லாஜிக் உனக்கு மனசில் இருக்குல்ல. சிம்பிளான விஷயம், என்னை வந்து அவங்க பார்த்துட்டாங்க, ஸோ நான் அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பேசிக் லாஜிக். அதே மாதிரி தான் வந்து இந்த அகில உலகத்தையும் படைக்கும் பரமேஸ்வரனை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது, தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அவர்கிட்ட. ஸோ பீயிங் தேங்க்ஃபுல்னா என்ன அர்த்தம்னா, வந்து இறைவனை நாம் என்றைக்குமே மறக்காமல் இருக்கணும், அதாவது இறைவனை நாம் ஸ்மரணம் செய்ய வேண்டும். தினசரி நாம ஜபம் செய் அப்படின்னு நான் சொல் அடிக்கடி நிறைய வீடியோஸ்ல நான் போட்டிருப்பேன். நாம ஜபம்னா என்ன அர்த்தம்னா, இறைவனை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும், இறைவனின் நாமத்தை ஜபிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்னா, இறைவனை நம்ம என்றைக்குமே நனவு வச்சுக்கணும். இந்த உலகத்தை நீ படைச்சு கொடுத்துட்ட, எல்லா விஷயங்களும் நான் அனுபவிக்கிற எல்லா சுகமும் எல்லா விஷயமும் இறைவன் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இறைவனை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது, தினசரி அவரை நாம் ஸ்மரணம் செய்ய வேண்டும், ஞாபகம் வச்சுக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அப்போதான் நம்ம வந்து தேங்க்லெஸ்னஸ்ஸாக இல்லாமல் தேங்க்ஃபுல்னஸ்ஸாக மாறுவோம். இல்லாட்டி நமக்கு வந்து தேங்க்லெஸ்னஸ் அந்த பாவம் வந்து நம்மளை வந்து பற்றி கொண்டு விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னார்னா, இறைவனுடைய ஸ்துதி இல்லாட்டி இறைவனுடைய பிரார்த்தனை உபாசனை செய்தால் அதில் வந்து இறைவனுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. இறைவன் என்ன சொல்கிறார் வேதங்களில், என்னுடைய ஸ்துதி பிரார்த்தனை செய்யும் பொழுது அதோடைய பெனிஃபிட் வந்து 100% உனக்கு தான் கிடைக்கும், எனக்கு 1% கூட பெனிஃபிட் கிடையாது. ஸோ என்னுடைய ஸ்துதி நீ பண்ணும்பொழுது, ஸ்துதினா நான் எப்படியோ அதை அப்படியே நீ வந்து அறிந்து கொண்டு அதை அப்படியே நீ சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, உனக்கு வந்து என் மேல் என்னுடைய குணம் தெரியும் உனக்கு. ஸோ என்னுடைய குணம் தெரிஞ்சால் ஈஷாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் அப்படிங்கிற மந்திரம் மாதிரி, இப்போ இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், ஜெகத்யாம் ஜெகத் உனக்குள்ளேயும் இருக்கிறார், இந்த ஜட உலகத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும் பொழுது, நீ வந்து தனியின்மையில் இருக்கும்பொழுது கூட தனியாக ஒரு இடத்துல கூட போய் பாவம் செய்ய மாட்டே, அதுக்கு பயப்படுவ. ஸோ உன்னுடைய பாவத்திலிருந்து நீ வெளியில் வரத்துக்காக இறைவனோட ஸ்துதி ரொம்ப முக்கியம். இறைவனுடைய குணம், இப்போ தினசரி நம்ம அக்னிஹோத்திரம் செய்யும்பொழுது ஓம் விஸ்வானி தேவ சவித்தர் துரிதானி பராசுவ யத் பத்ரம் தன் ஆசுவன் மந்திரம் சொல்லுவோம். ஸோ இறைவானா இறைவன்ட்ட நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், ஹே இறைவா என்னுடைய காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்தை வந்து நீக்கிவிடு, எனக்கு வந்து எல்லா நல்ல விஷயங்களும் கொடு அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை நம்ம செய்வோம். பட் இந்த பிரார்த்தனை செய்யும்பொழுது நம்ம மனசுக்குள்ள ஆழ்ந்து யோசித்தோன்னா, நம்ம வந்து பாவத்தை விட்டுவிட வேண்டும், நம்ம தீய கர்மங்களை விட்டுவிட வேண்டும். நம்ம வந்து பாவத்தை விட்டால் யாருக்கு பெனிஃபிட்டு, நம்ம பாவத்தை விட்டால் நமக்கு பெனிஃபிட்டு, நம்ம பாவத்தை விட்டால் நம்மை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்கு வந்து பெனிஃபிட்டு, இறைவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இறைவனுடைய பிரார்த்தனை ஸ்துதி செய்யும்பொழுது அதோடைய ரிசல்ட் வந்து நமக்கு தான் 100% கிடைக்குமே தவிர வேற யாருக்கும் கிடைக்காது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, இறைவன் மகரிஷி சொல்றாரு, இறைவனுடைய ஸ்துதி பிரார்த்தனை செய்யும்பொழுது உன்னுடைய மனசுல வந்து சில கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்கும், அதாவது குற்ற உணர்ச்சி இருக்கும், நீ வந்து உன்னுடைய உன்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய தப்பு செஞ்சுருப்ப, அந்த தப்பு குற்ற உணர்ச்சி வந்து உன்னை வந்து எப்பொழுதுமே வந்து தாக்கிட்டே இருக்கும். ஸோ இறைவனுடைய பிரார்த்தனை செய்யும்பொழுது உபாசனை செய்யும்பொழுது அவருடைய குணங்களை அறியும்பொழுது இந்த குற்ற உணர்ச்சி மெல்ல 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 அழிந்து விடும். இந்த குற்ற உணர்ச்சி அழிந்த பிறகு நீ மனசுக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுன்னா, நம்ம திருப்பி அந்த மாதிரி பாவத்தை செய்யக்கூடாது,
நம்ம வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணியிருப்போம், இல்லாட்டி ஒருத்தரை வந்து நம்ம அடிச்சிருப்போம், இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் திருடிருப்போம், இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட நம்ம பொய் சொல்லியிருப்போம். அந்த பொய்னால அவருக்கு நிறைய லாஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த குற்ற உணர்ச்சி நம்ம கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். ஸோ நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யும்பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, ஹே இறைவா, நான் வந்து எப்பொழுதுமே இது இனிமே இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரார்த்தனை செய்வோம். இறைவன் மன்னிப்பாரா இல்லையாங்கிற விஷயத்தை வந்து இறைவன்கிட்ட விட்டுருவோம். ஸோ பட் நம்ம பிரார்த்தனை செய்யும்பொழுது நம்மளை நமக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், சரி இனிமேலேருந்து நம்ம இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. ஸோ அதனால இறைவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய குற்ற உணர்ச்சிகளை கூட வெளியில அதுலேருந்து வெளில வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இறைவனுடைய உபாசனையில் சக்தியில் இருக்கு. அடுத்தது வந்து மகரிஷி என்ன சொன்னார்னா, வந்து நீ வந்து தினசரி என்னை உபாசித்தால் உன்னுடைய ஆத்மா, அதாவது நீ வந்து உன்னுடைய ஆத்மாவை சூழ்ந்திருக்கின்ற காமம், குரோதம், அவித்யா இதுலேருந்து நீ வெளில வர முடியும். நீ தான் வந்து நீயே உன்னை வந்து உணர்வ, நீ வந்து ஜீவாத்மா, நீ இந்த உடல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீ உணர முடியும். உன்னுடைய மனசை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னுடைய பிரார்த்தனையால். வேற எந்த வழியுமே கிடையாது இந்த உலகத்தில் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வேற எந்த வழியுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அப்படிங்கிற ஞானத்தை கூட இறைவன் தான் நமக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனை வந்து நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேதங்களை தினசரி கேட்குறோமோ, பெரியவங்க ஞானிகளுக்கு நம்ம சேவை செய்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தர்ம வழியில் போக ஆரம்பிச்சிடுவோம், நியாய வழியில் போக ஆரம்பிச்சிடுவோம். நம்ம தவறு செய்ய மாட்டோம். நம்ம வந்து நம்மளுடைய ஆக்ஷன்னால் மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத அளவுக்கு நம்ம நல்ல மனிதராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸ் சொல்லியிருந்தார் மகரிஷி தயானந்தர். அப்புறம் வந்து இறைவன் இந்த மாதிரி இறைவனுடைய குணங்களை நீ தினசரி கேட்டு 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 என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து நீ உணர்ந்துருவ, இறைவன் ஏன் பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இறைவனுடைய குணம் அது, இறைவனுடைய மாற்ற முடியாத நியமம் அது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மாற்ற முடியாத நியமம்னா, ஆக்சிஜனை சுவாசிச்சா தான் நம்ம உயிர் வாழ முடியும், பிராணவாயுவை சுவாசிச்சா தான், இதற்கு வேற ஒரு ஆப்ஷன் கிடையாது. சரி ஓகே, ஆக்சிஜன் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் காலியாச்சு, சரி கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தா உயிர் பிழைச்சிடுவான்னா பிழைக்க மாட்டான், இல்லாட்டி கார்பன் மோனாக்சைடு கொடுத்துட்டா உயிர் பிழைச்சிடுவானா பிழைக்க மாட்டான். அதே மாதிரி தண்ணி குடித்தாதான் தாகம் அடங்கும் அப்படிங்கிறது வந்து மாற்ற முடியாத நியமம். சரி சரி, தண்ணி இல்லை, சரி ஆசிட் குடித்தா தாகம் அடங்கிடுமா, இல்லாட்டி சேத்தை குடித்தா தாகம் அடைஞ்சிடுமானா, தாகம் அடங்காது. ஸோ இது வந்து மாற்ற முடியாத நியமத்தில் ஒரு நியமம் வந்து, இறைவன் பாவங்களை மன்னிப்பதில்லை. ஸோ நம்ம வந்து இறைவனை தினசரி உபாசிக்கும் பொழுது நம்மளே வந்து யோசிப்போம், இறைவன் வந்து பாவத்தை மன்னிக்கிறது இல்லை. ஸோ நான் பாவத்தை விடுறது தான் ஒரே ஆப்ஷன், வேறு ஆப்ஷனே கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சுருக்கேன், அந்த பாவத்தினால வேறு யாருக்கோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு லைஃப்பில். ஸோ இறைவன் வந்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார்னா என்ன அர்த்தம்னா, அந்த மனுஷனுடைய அந்த மனுஷனுக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி இறைவன். ஸோ இறைவன் வந்து எப்பொழுதுமே அநியாயம் செய்ய மாட்டார். அதனால தான் இறைவன் பாவத்தை மன்னிப்பதில்லை. நம்ம பாவத்தை விட்ட 100% பாவத்தையும் விட்டுட்டோம்னா, எந்த விதமான பாவங்களும் நம்ம செய்யறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷனாக மாறிட்டோம்னா, அந்த ஸ்டேஜில் வந்து இது ஆகிறதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் இறைவன் வந்து பரிபூர்ணமாக நம்மளை ஏற்றுக்கிறாரு. இன்னொரு விஷயம் வந்து மகரிஷி கடைசியாக சொன்னார், பரிபூர்ண சரணாகதி, இறைவன் மேலே பரிபூர்ணமாக சரணாகதி அடையும் பொழுது உனக்குள்ள ஒரு பலம் ஏற்படும், ஒரு பலம் வரும், அசைக்க முடியாத ஒரு பலம் வரும். அந்த பலத்தில் வந்து அகங்காரம் இருக்காது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை மூலமாக நீ வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் வந்து சுலபமாக நீ கடந்துடலாம். ஸோ அதனால் இறைவனுடைய பிரார்த்தனை, இறைவனுடைய உபாசனையில் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்டு உனக்கு இறைவனுக்கு கிடையாது. ஸோ அதனால தான் இறைவனை நம்ம இன்றைக்குமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் லாஸ்ட்டாக முடிக்கும்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், எந்த இறைவனை இறைவன் இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறாரோ, இறைவன் இறைவன் என்று கூறுகிறாரோ, அந்த இறைவனை தவிர வேறு எந்த ஒரு இமேஜினரி இறைவனை நம்ம உபாசனை செஞ்சாலும் இந்த பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. இந்த பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. நம்ம வந்து நம்மளை நம்ம பாவங்களை விடவே முடியாது. நம்ம இந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள், ஜனன மரணத்தோட அந்த சக்கரத்துலேருந்து வெளில வரவே முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இறைவனின் உபாசனையை வந்து நாமஜபம் மூலமாக, தினசரி அக்னிஹோத்திரம் மூலமாக, தினசரி பிரம்மயஜம் மூலமாக, ஆச்சாரியரின் சேவை மூலமாக, வேதங்களை கேட்பதன் மூலமாக மட்டுமே செய்ய முடியும். இதுதான் வந்து ஒரே ஒரு கன்க்ளூஷன், வேதத்தோட கன்க்ளூஷன் என்னன்னா, அன்யபந்தஹ, வேற ஒரு பாதை கிடையாது, வேற ஒரு இறைவன் கிடையாது.
இந்த உலகத்தை படைத்தவன் நான், என்னை தவிர வேறு யாரையும் நீ உபாசிக்க முடியாது, உபாசிக்க கூடாது. அப்படி உபாசனை செய்தால் அது வந்து பாவத்தில் கணக்கிடப்படும், புண்ணிய காரியம் கிடையாது. ரொம்ப நம்ம யோசிக்கணும் இந்த விஷயத்தை. ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.